பேசுறதுக்கு. அது என்ன பேர்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாருங்க. அதாவது உலக அளவில் மீன்களுடைய தரம், அதே போன்று ஒரு டேஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னாக்கா, நம்முடைய தமிழ்நாடு மீன்கள் குறிப்பாக வந்து வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக் பெருங்கடல், இந்த முக்கடலில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் உலக அளவில் வந்து ஒரு பெரும் சுவை கொண்டது. எனவேதான் காலங்காலமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பிடிக்கப்படுகின்ற அந்த மீன்களுக்கு வந்து ஒரு பாரம்பரியமாக ஒரு மதிப்பு உண்டு, அதுக்கு நல்ல விலையுண்டு, அதே போல் நல்ல டேஸ்ட் உண்டு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நல்ல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மீன்கள் வந்து சிறப்பு பெற்றது. அந்த தமிழ்நாடு மீன்களுக்கு இதுவரை பேரே இல்லாமல் இருந்தது. பேரே இல்லை. சூறை என்னுவோம், பாறை என்னுவோம், அதுக்கப்புறம் நெத்திலி என்னுவோம், வஞ்சிரை என்னுவோம், அது சீலா நம்ம டிஜிபி சார் எம்எல்ஏ சொல்கிற மாதிரி சீலா ஆஃபீஸ் அவருக்கு லேடி ஆஃபீஸ் தான் ஞாபகம். அதுமாதிரி வஞ்சிரண்டு தான் சீலா. அந்த மாதிரி வந்து பல நேம், பல பேர்கள், ஒவ்வொரு மீன்கள் இருந்தாலும் ஒரு காமன் நேம், ஒரு பொதுவான பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிடிக்கப்படுகின்ற மீனுக்கு வந்து பேர் சூட்டப்பட்டிருக்கு. அந்த பேர் சூட்டப்பட்ட மீனுக்கு வந்து இன்றைக்கி டிஎன்எஃப்டிசி மூலமாக விற்கப்படுகின்ற மீனுக்கும் வந்து அந்த பேர் தான் இன்றைக்கி வந்து வழங்கப்படுகின்றது. அந்த பேர் என்பது இது நம்ம ஊர் மீன். நல்லா இருக்க பேர். ஏன்னா பொதுவாகவே வந்து அவங்க ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு கூட புரியணும். இப்போ டியூன் ஆஃபீஸு இல்லை ஏதாவது ஒரு வேறு வகையான ஒரு ஸ்பீசிஸ் கடலில் இருக்கின்ற அந்த ஒரு பேரை நம்ம சூட்டினா வந்து யாருக்கும் புரியாது. ஆனால் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னும்போது ஒரு பாரம்பரியத்தை நாம் வந்து கடைபிடிக்கணும், பாரம்பரியத்தை நாம் வந்து கட்டி காக்கணுன்ற அடிப்படையில் நம்ம ஊரில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள்லாம் இது நம்ம ஊர் மீன் என்கின்ற அளவிற்கு இந்த ஒரு பெயர் சூட்டப்பட்டு இந்த நம்ம ஊர் மீன்கள் என்ற பெயர்லேயே வந்து டிஎன்எஃப்டிசி மூலமாக விற்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் அதனுடைய லோகோ. நல்லா இருக்கா? ஓகே. அதனால் இது வந்து ஒரு ஏற்கனவே மீன்கள் .com சொல்லிட்டு ஆன்லைனில் வீடுகளுக்கு கூட அவங்க வந்து த்ரூ ஆன்லைன் மூலமாக அவங்க விண்ணப்பித்தால் அவங்களுக்கும் அந்த மீன்கள் வந்து டோர் டெலிவரி கொடுக்குன்ற அந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்எஃப்டிசி வந்து இன்னும் பிளான் பண்ணுறது என்னென்னா, ஒரு வேல்யூ ஆடட், அதாவது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட மீன்கள். உதாரணத்துக்கு மீன்கள்லேயே பல வகையான உணவுகள் நம்ம தயாரிக்கலாம். ஃபிஷ் கட்லெட், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், அதே போன்று ப்ரான் பிக்கல்ஸ், ஃபிஷ் பிக்கல்ஸ், மீன் ஊறுகாய், எறா ஊறுகாய், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான பொருட்கள் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி மூலமாக. எனவே இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இதே போன்று நம்முடைய மீன்வளத்துறை இணைந்து, டிஎன்எஃப்டிசியோடு இணைந்து அந்த வகையில் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு, மதிப்பு கூட்டப்பட்ட அந்த மீன்கள், இதனால் என்னென்னா நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கூடுகின்ற ஒரு நிலை இருக்கும், மக்களுக்கு வந்து ஒரு புரதம் வந்து ஒரு எளிமையாக கிடைக்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா மீன்கள் வேறு எந்த உணவை காட்டிலும் சரி, மீனை மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு நிச்சயமாக உலகத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னென்று சொன்னால் பொதுவாகவே வந்து ஹார்ட் அட்டாக்கும் சரி, மற்ற ஒரு ஒரு செலினியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அபூர்வமான தாது இருக்கின்றது. அது பல வகையிலே வந்து மக்களுக்கு ஒரு மனித குலத்திற்கு நன்மை தயக்கின்ற ஒரு நல்ல விஷயமாக இருக்கின்ற காரணத்தில் வந்து, இது நல்ல புரதமாக இருக்கின்ற காரணத்தில் வந்து இது நல்லபடியாக வந்து மக்களுக்கு ஒரு தரமானதாகவும், அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல சுகாதாரமான முறையில் வந்து மீன்கள் கொடுப்பதற்காக இந்த ஒரு ஏற்பாடு டிஎன்எஃப்டிசி மூலமாக செய்யப்பட்டிருக்கின்றது. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் வந்து எப்போதுமே எந்த விரோத போக்கும் வந்து எப்போதுமே வந்து நாங்கள் வந்து கடைபிடித்தது கிடையாது. திமுக வேணால் வந்து ஒரு விரோத போக்கு வந்து எல்லா விஷயங்களையும் அவங்க எடுத்துருக்கலாம். இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறதுனால எங்கள் மேலே வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வந்து இந்த
தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வந்து அவர்கள் கூறலாம். அன்றைக்கு பல போராட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரால் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கொச்சைப்படுத்தப்பட்டு ஒரு மிகவும் வந்து விமர்சனங்கள்லாம் செய்யப்பட்டது என்பது நிச்சயமாக ஒரு பாலை சோத்துக்கு ஒரு சோப்பு அதம் என்ற அடிப்பில் சொன்னால் பால் கொள்முதல் குறித்து அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. பாலை வந்து கொட்டி போராட்டம் பண்ணதை இதே அன்றைக்கு முதலமைச்சர் அந்தவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பாலை கொட்டினாலும் சரி ரத்தத்தை கொட்டினாலும் சரி ஒருபோதும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து விலை உயர்த்தி கொடுக்க மாட்டோம் என்று அப்படியெல்லாம் வந்து பேசினாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா, அரசுடைய நிலைமையை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், குறிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள். நேற்றைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தெளிவாக தன்னுடைய உரையில் சொல்லியிருக்காரு, ஒரு நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னு சொன்னால் 71 காசு வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பென்ஷன் மீது 29% தான் அரசின் வரி வருவாயில், அரசினுடைய வரி வருவாயில் கிட்டத்தட்ட வந்து 71% வந்து பென்ஷன் சேலரி இது ரெண்டுத்துக்குமே போதும், சம்பளம் ஓய்வூதியத்தொகை பென்ஷன் இப்படி 29% தான் நம்ம வளர்ச்சி பணிகளுக்கே நம்ம வந்து இதை வந்து நம்ம செலவு பண்ணுறோம். எனவே இந்த ஆண்டு மட்டும் 20,000 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டில் வந்து இன்றைக்கி வந்து துண்டு விழுகின்ற ஒரு நிலைமை. மக்கள் மீது எப்படி நம்ம வந்து வரி போட முடியும்? நம்ம எல்லாருக்கும் செய்யணுன்ற ஆசை எல்லா அரசு காட்டிலும் எங்களுக்கு தான் அதிகம் இருக்குது. 14,700 கோடி ரூபாய் அளவிற்கு வந்து 7வது ஊதியக்குழு பல மாநிலங்கள் நிறைவேற்றலை. ஆனால் நம்ம வந்து நிதி நிறுவனம் கூட இது செவன்த் பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற அடிப்படையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து 14,500 கோடி ரூபாய் நம்ம வந்து உயர்த்தி கொடுத்தோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான அளவுக்கு வந்து செய்கின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு ஒழிய இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இன்றைக்கி வந்து 20,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் வந்து நாம் வந்து நிதிநிலையிலிருந்து ஒரு துண்டு விழுகின்ற ஒரு டெபிசிட் விழுகின்ற நிலையில் அதெல்லாம் வந்து நீங்கள் சூர் தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் என்னுடைய தலைமையில் இப்போ தலைமைச் செயலாளர் இது என்னுடைய தலைமையில் வந்து நிதித்துறை செயலாளர் பணியாளர் வந்து நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் இப்படி 22 சங்கங்கள் மேற்பட்ட எல்லாம் அழைத்து பேசி எல்லாம் கிட்டத்தட்ட பல முறை பேச்சுவார்த்தை ஒரு தடவை இல்லை பல முறை பேச்சுவார்த்தை காட்டி அரசினுடைய சிரமத்தையும் நீங்கள் உணருங்க, எல்லோருக்கும் எல்லாம் செய்கின்ற அரசு என்ற அடிப்படையிலே உங்களுக்கு நிச்சயமாக செய்யும், எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நிதி நிலைமையை பொறுத்தவரை இப்போது வந்து ஒரு நல்ல ஒரு நிலை இல்லாத இருக்கின்ற நிலையில் 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட் விழுகிற நிலையில் எப்படி நாம் வந்து இதை செய்ய முடியும்? இந்த 20,000 கோடி வந்து பட்ஜெட்டில் வந்து துண்டு விழாத ஒரு நிலை என்ன, நம்ம மக்கள் மீது வந்து நம்ம வந்து வரி போடணும், நம்ம அது வரி வந்து போட முடியுமா நம்ம மக்கள் மேலே? அதையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரு சமூக நலன், மாணவர் நலன், பொதுமக்கள் எல்லாருடைய நலன் கருதி பணிக்கு திரும்ப வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து எல்லாவற்றையும் உணர்ந்து அவர்கள் நிச்சயமாக வந்து பணிக்கு திரும்ப வேண்டும் என்றுதான் அரசு எதிர்பார்க்கின்றது. பணிக்கு விரைவில் அவர்கள் திரும்ப வேண்டும். இல்லை அதுதான் இப்போ நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோமே பல சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அரசுடைய சிரமத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அரசுடைய சிரமத்தை சொல்லும்போது ஒரு 20,000 கோடி பற்றாக்குறை உள்ள நிலையில் எப்படி வந்து நம்ம வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம நிதி எங்கேருந்து நம்ம கொண்டு வர முடியும்? அதனால் போராட்டத்தை கைவிடுற மாதிரியே இல்லையே சார். அதை இல்லை அது நீங்கள் தம்பி நீங்கள் வந்து அம்மா வந்து அந்த மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அம்மா சொன்னது சட்டமன்றத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு குழு அமைத்து ஆராயப்படும் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து திருச்சி சொல்லக்கூடாது, நீங்கள் குழு அமைத்து ஆராயப்படும் தான் சொல்லியிருக்காங்க. எனவே அப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து மாறுபட்ட கருத்தில் அம்மாவுடைய உத்தரவிட்டு குழு அமைக்கப்பட்டு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன, இன்றைக்கி 20,000 கோடி ரூபாய் வந்து இந்த நிதியாண்டில் மட்டும் பற்றாக்குறை, அப்படி பற்றாக்குறைன்னு வரும்போது 71% நம்ம வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம வந்து சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 71% நம்ம வந்து கொடுக்கும்போது அதில் வந்து 29% தான் நம்ம வந்து வளர்ச்சி பணிகளுக்கு செலவிடுறோம். அப்போ வந்து இதை நம்ம வந்து அவங்க கேட்குற மாதிரி நாம் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லா டிமாண்டை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம்னா கடனை வாங்கி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏற்கனவே கடன் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி இருக்கு. ஸோ இதுக்கு மேலே எங்கேருந்து கடன் வாங்க முடியுங்க? போராட்டம் நடத்திய போது
நடவடிக்கை அரசு அதிகாரிகள் மீது எடுத்திருக்கிறாங்க, ஆனால் தமிழக அரசு ஏன் தயங்குகிறது? இல்ல, நீங்க கேக்குறது நல்ல கேள்வி. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்கள் நாங்கள் வந்து ஒரு பொதுமக்கள் நலன், எல்லோருடைய நலன் என்ற அடிப்படையிலே தான் அம்மாவுடைய அரசு இருக்கிறது. எதற்குமே வந்து ஒரு எல்லை உண்டு. சிரமத்தை அரசு சொல்லும்போது அவர்கள் அதை புரிந்து கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்பி ஒரு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதும், அதே நேரத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதனால ஒரு மாணவருடைய நலன், பொதுமக்கள் நலன் அடிப்படையிலே அவர்கள் பணிக்கு திரும்பி தங்கள் கடமையாற்றுவதன் மூலம்தான் ஒரு நல்ல ஒரு விஷயமாக கருத முடியும். ஆனால் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில பேருடைய தூண்டுதல், சில சங்கங்களுடைய தூண்டுதல் காரணமாக அப்பாவி ஆசிரியர்களும் அதே போன்று அப்பாவி அரசு ஊழியர்களும் இதற்கு இரையாகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நேற்று சொன்னது போல அது வேண்டுகோளை ஏற்று அவர்கள் விரைவிலே திரும்புவது நல்லது. இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் அரசு நடவடிக்கைகள் எடுப்பது ஒரு சூழ்நிலையை அவர்களே உருவாக்குகின்ற ஒரு நிலையைத்தான் நிச்சயமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வந்து அரசை வந்து ஒரு தள்ளுகின்ற இந்த நிக்கட்டான நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் ஆட்படுத்துகின்றார்கள். பாரதத்தினுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் அவருக்கு வந்து பாரதத்தை கொடுத்தது பற்றி வந்து அது விமர்சனம் வந்து செய்யக்கூடாது. அது வந்து மத்திய அரசினுடைய முடிவு. எனவே அதற்கு வந்து பிரணாப் பொறுத்தவரை தகுதியுடன் அது நான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய பேரன் அண்ணா அவர்களுக்கும் அந்த விருது வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் வந்து பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான், அவர்கள் வந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு முழு கோரிக்கை. நிச்சயமாக அதற்கு வந்து உரிய அழுத்தம் தொடர்ந்து கொடுப்போம், அதிலிருந்து மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மத்திய அரசு ஒரு இருவேறுபாடான விஷயங்கள், எனவே அது மாதிரி ஒரு கடைபிடிக்காமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய உணர்வுகள் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக உள்ள நம்முடைய இது புரட்சி தலைவி அம்மா பெரிய அண்ணா அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய அந்த எண்ணமான ஒரு கேபினட்டுடைய முடிவை, அரசுடைய முடிவை, சட்டமன்றத்தின் முடிவை அமல்படுத்துவதுதான் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்ற எங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஒரு முடிவு வந்து மத்திய அரசு எடுக்கிறது என்று சொன்னால் அந்த முடிவு வந்து யாருக்கு வந்து கொடுக்கப்படுது அந்த விருது என்று நான் பார்க்கிறேன். எனவே கொடுக்கப்பட்டது முன்னாள் உள்ள ஒரு குடியரசுத் தலைவர். எனவே முன்னாள் குடியரசுத் தலைவர். எனவே முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ற அடிப்படையில் வந்து அதை வந்து ஒரு தேர்வு வந்து செய்திருக்கிறார்கள். எனவே அதற்குள்ள நான் வந்து போக விரும்பலாம். அவருக்கு இப்போவுமே வந்து வாழ்வே மாயம் என்ற பாடல் தான் நான் வந்து இந்த நேரத்தில் சொல்லணும். உலகமே வந்து அவருக்கு மாயமே போச்சு. அதை ஒரு படத்தில் கமல்ஹாசன் படம் இருக்கு வாழ்வே மாயம்னு, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவங்களுக்கு வந்து எல்லாமே மாயமான தான் தெரியும். நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பு நான் ஒன்று வெளியிடுறேன், அதுல வந்து 234 சீட்டு நாங்க தான் வருவோம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறேன். நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு நாங்கள் தான் வருவோம்,
2021 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் 234 வருவோம் சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு நாங்கள் வந்து வெளியிடுறோம். அதை வச்சு ஒரு கேள்வி கேளுங்க, கருத்து கணிப்பு இல்லை, கருத்து கணிப்பு இல்லை, அது கருத்து திணிப்பு. அது